சார் வணக்கம் சார். வணக்கம். எவ்வளவு விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடத்துக்குள்ளே போய் தேடி தேடி நம்ம சொன்னாலும் அந்த பரிகார பலன்கள் சொல்கிறதுக்கு நான் வியூஸ் ஜாஸ்தி. எழுமிச்சம்பழம் பற்றி பேசும்போது உளுந்து பற்றி பேசுகிறேன்னு சொன்னார், அது என்னாச்சு? என்னத்துக்கு உளுந்து சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்ன தொடர்பு சார் உளுந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது? இப்போ நீங்கள் மிதன ராசி, ம், இந்த மிதன ராசி ரெண்டில் ராக்கு எது இருந்துச்சுன்னா நீங்கள் உளுத்தம் களியே சாப்பிடக்கூடாது. உளுத்தம் களி மட்டும் சொல்ல உளுந்து சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது. மெதுவடை அதெல்லாம் எதுவாக இருந்தான், அது என்ன பண்ணுன்னா ஒரு மயக்கமும் ஒரு ஒரு தேவையில்லாத உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்டது, செரிமானம் சம்மந்தப்பட்டு போனார். இப்போ இந்த மிதன ராசியோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா துளாராசியோ கும்பராசி இவங்கெல்லாம் வந்துமே இந்த உளுந்து சம்மந்தப்பட்ட பொருள் எவ்வளோ தூரம் குறைக்கும். இவங்க இந்த ராசிக்காரர்கள் ரெண்டில் ரெண்டுலேயே பன்னெண்டு ராக்கு எது இருக்கும்போது சாப்பிடும். இந்த ராசிக்காரர்கள் சாப்பிடலாம், ரெண்டில் இல்லை சார் எனக்கு மூணில் இருக்குது சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது, ஆனால் காது அடைக்கும். ஓ, காது என்ன பண்ணும், அதாவது நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் பண்ண, ரெண்டு நாள் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, நான் இல்லை சார் வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்றோம் சார் என்ன பண்ணணும்னா, காது என்ன பண்ணணும்னா நம்மளை அறியாமல் நம்ம காதை குடைய ஆரம்பிச்சிடும். இல்லை சார் எனக்கு வந்து ரெண்டில் இருக்குன்னா கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒரு மயக்கத்தை, கண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை வந்து அந்த நெத்திய புருவத்தை சுரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணுக்கும் நெத்திக்கும் மூளைக்கு போகிற நேரம் என்ன பண்ணணும்னா வேகமாக செயல்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடிய நாலு செயலை வந்து பேசுகிறதுக்காக ரெக்கார்டிங் அந்த கண் பார்வையில் தூண்டும், நரம்பு தூண்டும். அடுத்ததுன்னு இருக்காது, எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கும், ப்ரெசென்ட்ல பேசும், ஃபியூச்சர்ல போய் ஓடிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப உதாரணமா இந்த மிதுன ராசியோ துலாம் ராசியோ கும்பராசி இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் ரெண்டுல இல்ல உதாரணமா வந்து கடகத்துல ராகுவோ இல்ல விருச்சிகத்துல ராகுவோ அல்லது மீனத்துல ராகுவோ இருந்துச்சுன்னா, உதாரணமா நம்ம இப்ப ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு நீர் ராசின்னு சொன்னா தெரியும், நீர் ராசியில ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உளுந்து சம்பந்தப்பட்ட பொருட்களை எவ்வளவு தூரம் குறைக்கிறாங்க நல்லது, இல்லைன்னா காது சம்பந்தப்பட்ட இஎன்டி டாக்டர் போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உளுந்து அதிக டாமினேட்டராக இருக்கக்கூடிய இந்த உளுந்தோட உளுந்து களி எல்லாமே அப்படிதான், எல்லாமே சேர்ந்தாங்க, எதாக இருந்தாலும் அப்படிதான். உளுந்து சம்பந்தப்பட்ட எந்த பொருளை சேர்த்தாலும் காது சம்பந்தப்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட கண் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுமான்னு ஏற்படும். அளவாடுத்துங்க, இல்லை சார் நான் எப்போயோ ஒரு டைம் சாப்பிட்றேன் சாப்பிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை, ஆனால் இது உங்களை அறியாமலே நீங்களே என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க, உளுந்து வடை சாப்பிட்டுட்டே கேட்கும் கேட்கும் அப்போதான் ஆசை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஒரு இனிப்பு பார்த்தா நாக்கு எப்படி நம்ம அறியாமல் எச்சு ஊறுது, இந்த உமிழ்நீர் எப்படி டக்குன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்ல, அதுதான் அந்த ராகுபவம் வடம் பொறுக்கிற வாசனை. அடுத்த நிமிஷமே வாயில் வைக்கணும், அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, யார் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்களேன் இந்த இந்த ராகு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, இந்த வடைப்பிரியர்கள் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. இந்த ராகு சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்படியாவது என்ன ஒரு வடையை பார்த்துட்டா அவ்வளோதான் சாப்பிட்டோம், காலையில் 6 மணிக்கு வடை சாப்பிடணும், ஒரு 8 மணி 10 மணி சாப்பிட்டா பரவாயில்ல, 6 மணிக்கு எப்படிங்க? அது இந்த ராகுக்கேதுகளோட ஆதி. இப்போ இந்த கிரகங்களுக்கும் இந்த ஒரு மனிதர்களுக்கும் உள்ளது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 4 படம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஒரு வித்தியாசமான படம் இருக்கும். உதாரணமாக வந்து ஒரு ஒரு சினிமா போஸ்டர் 4 படம் இருக்குது, அதில் ஒரு ஆக்ஷன் படம் இருக்கும், ஒரு த்ரில்லர் இருக்கும், ஒரு க்ரைம் இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், உடனே இந்த க்ரைமை தான் அந்த ராகு பார்க்கும். அப்போ இந்த 3 பேர் நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது இந்த க்ரைம் பார்க்கும்போது ஈஸி, ஆஹா அடரா இப்போ இவருக்கு ராகு தசை போகுது, ஏன் ராகு அதிகம் பலப்பட்டுருக்கு, ராகு இவருக்கு புத்தி கடுமையாக வேலை செய்யுது எப்படி கண்டுபிடிச்சிடலாம். அதுவே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சென்டிமெண்ட் படம் பார்க்குறாரா, இவருக்கு இப்போ சந்திரன் குருவை வேலை செய்யுதுன்னு நினச்சிக்கணும், குரு கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு நினச்சி. இப்போ இந்த மாதிரி இந்த இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய பயணங்கள் வந்து இப்படி தான் நடக்கும். 5 புலன்கள் தாண்டி புத்தி என்ன கேக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு. ஆமா ஆமா அப்படிதானே பாக்கணும், நீங்க பார்க்கக்கூடிய பொருளை வச்சுதானே நம்ம முடிவு பண்ண முடியும். உளுந்தோடைய பாதகம் சொல்லிட்டீங்க, சாதகம் யாருக்குன்னு சொல்லலையே, யாருக்கெல்லாம் தேவை? அப்படி இல்லை, இப்ப இந்த ராகு வந்து உதாரணம் மிதனத்துக்கு ராகு 11 இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வாங்கி வாங்கி சாப்பிடலாம். உதாரணமாக வந்து மேஷத்துலேயோ சிம்மத்துலேயோ தனுசுலேயோ ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சாப்பிட்டா பேரு போடு சந்தோஷம் மகிழ்ச்சி, அவங்க ஆனந்தமாக சாப்பிடுவாங்க, ஒன்று தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த ஒன்றை எப்படின்னா ரசித்து சாப்பிடுவாங்க. அதுவே முன்னாடி சொன்ன பாருங்க, கடமணம் அப்படியே வாயில் ஒரு வடையும் அப்படியே முழுங்குவோம், சாப்பிட்றதுக்கு முழுங்குறது வித்தியாசம் இருக்குது பாருங்க. அப்போ அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு சந்தோஷமாக சாப்பிடுவோம். மேஷத்தில் இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்றீங்களா இறை எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க, இறை எடுத்துங்கிறது அதுதான்.
இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி இந்த ராகுக்கள் வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையில பெரிய பிரம்மாண்டம் தாங்க. அது தானம் யாரெல்லாம் கொடுக்கலாம் இந்த விஷயத்தை உளுந்த உளுந்தோடைய யாருக்கும் வாங்கி யாரெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க நல்லா இருக்கும். அப்போ அவங்க வாங்கணும் பார்த்தா இது வந்து ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்தாலோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி இலக்கணம் கன்னி ராசி அதே மகர லக்னம் மகர வாங்கி கொடுக்கலாம் தானமாக பண்ணலாம் வாங்கி கொடுக்கணும் நாலு பேர் சாப்பிட்ற நம்ம பில் பண்ணால் அவங்களுக்கு நல்லது நல்லது அவ்வளோதானே இது அதுதான் சார் இங்கே நிரவல் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்துடைய மிகப்பெரிய தாற்பயம் என்ன அப்படின்னா நம்மளை அறியாமலே ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தர் வாங்கி கொடுக்கும் இப்போ ஒருத்தர்ட்டே ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது பயன்படும் இன்னொருத்தர் இன்னொரு பொருள் வாங்கி கொடுப்பாரு இது வந்து ஒரு வகையான ஒரு மக்களுக்கு ஒரு பரிமாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த ஜோதிடம் வந்து பயன்படுத்துது இதுதான் உண்மையான பரிகாரமாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பொருள்கள் மிகப்பெரிய யாகங்கள் பாதி சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு மாத்திட்டாங்க ஒழிஞ்சு சின்ன சின்ன மாற்றங்கள்ல பெரிய ஏற்றங்கள் இல்லை எனக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நடக்கும்னா இப்போ என் ஜாதகம் நடக்கும் அப்படின்னா எங்கேயும் பரிகாரம் பண்றீங்க நடக்காதுன்னா அப்புறம் ஏன் பரிகாரம் பண்றீங்க அப்போ என்னென்ன காலத்தை அறிஞ்சிக்கிட்டு இந்த நடக்கணும்னா இவ்வளோ தூரம் இந்த விஷயம் நல்லா தான் நடக்கணும்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் கோயிலில் வேண்டுங்க சின்னதாக உங்களுக்கு வேண்டியதாக ஒரு பரிகாரமாக கடைகளை உடைக்கலாம் முடியாது நம்ம தான் உடைப்படும் அது எப்படிங்க நீங்கள் ஏன் சீக்கிரம் செஞ்சு விடுவீங்க இப்போ மூணு உடந்து வடை சாப்பிட்டு விட்டீங்க இப்போ வயிறு உப்பி போச்சு இதுக்கு கிரகம் காரணமாக நீங்கள் காரணமா ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் ஆனால் இதுவே மேஷ லக்னத்தில் ஒருத்தருக்கு மிதுன லக்னத்தில் ஒருத்தர் இருக்காரு மேஷத்தில் ராகு இருக்குன்னா அவர் ஒரு வடையை சந்தோஷமாக சாப்பிட்றாரு இதுக்கு யார் பொறுப்பு இது ரெண்டுமே கிரகம் தான் ஆனால் நான் சொல்கிறேன்ல இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்போ ஒரு வடைக்கு மேலே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கலை கிரகம் ஒரு வாய்ப்பு கொடுக்குதுல்ல அப்போ தான தர்மம் பண்ணும்போது இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் புத்தி எடுத்துகிட்டு போன இந்த விஷயம் எப்படி இதை புத்தி எடுத்துட்டு போனோம்னா இதுதான் இந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய கர்மா எப்படின்னா மாறியா நீங்கள் எப்படி இந்த ஒரு ரிப்போர்ட் பார்க்க போகிறோம்னா ஒரு ஹார்ட் பீட்டை பார்க்குறோம்ல ஒரு இசிசி ரிப்போர்ட்டை பார்க்குறோம் எப்படி ஏறி இறங்கியிருக்கும் அதேமாதிரி தான் கர்மா ஒரு நேரம் நல்லா நீங்கள் செயல் செய்யும்போது நல்ல கர்மா ஏறிக்கும் ஒரு நேரம் கெட்டதை செய்யும்போது கீழே வந்து இறங்கிக்கும் அப்போ நல்ல கர்மா கெட்ட கர்மா செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு சே இருமலுக்கு நான் அந்த வடையை சாப்பிட மாட்டேன்டா படையை நான் சாப்பிட மாட்டேன்டா ஒரு வடை ஒரு வடை சாப்பிட்றேன்டா அதாவது ஒரு வடையை மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் ரைட்டு இல்லை வடை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாலு வடை எடுத்து போட்டு முடியுங்கன்னா அடுத்த சாப்பிட முடியாதுங்க மூணு நாளைக்கு சாப்பிட முடியாதுங்க அது என்ன பண்ணுவாங்க இந்த வடையில் என்ன பண்ணுவாங்கன்னா சோடாப்பு போட்டுருவாங்க இந்த சோடாப்பு என்ன பண்ணுவோன்னா குரு சனி சம்மந்தப்பட்டுச்சு வளையத்தை ஒப்பிக்கும் சாப்பிடவே முடியாது சாப்பாடை கட் பண்ணிடும் சாப்பாடை கட் பண்ணிடும் அது நீங்கள் பாருங்களா நான் இங்கே வெளியே சாப்பிட்டேங்க எனக்கு ரெண்டு நாளும் வயது சரியில்லைங்க சொல்கிறாங்கல்ல எது கழிச்சிக்கிட்டே இருக்குங்க சாப்பிட்டதுலேருந்து அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது வயிறு தானேங்க அது உள்ள ரெண்டு மிஷினாக இருக்குது அப்போ இந்த கிரகங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறத கிரகங்கள் முடிவு பண்ணுவோம் அதில் நம்ம கவனமாக இருந்தோம்னா அது நம்ம இதுக்கு தான் நான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது இப்போ ஜோதிடம் படிச்சிருந்தோம்னா ஆஹா இது சாப்பிட வேண்டாங்க இது நமக்கு அபத்தமாக இருக்குங்க இது கொஞ்சம் வேணுங்க இது எனக்கு வேண்டாங்க இப்படி கொஞ்சம் புரிதல் வந்துச்சுனாலே இது எப்போ வரையும் இப்போ உதாரணம் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க எது நல்லது எது கெட்டது உங்களுக்கு தெரியுமா அப்போ ஒரு ஜோதிடராக இருந்தால் வாழ்க்கையில் எது எந்த காலம் நல்ல காலம் எந்த காலம் கெட்ட காலம் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எந்த புரிதல் வர்றதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஜோதிடம் வேணுங்க அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்கிறேன் நல்லதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நல்லதை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அதனுடைய ரிசல்ட் அவங்களுக்கு போய் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது ரிலேட்டட் அடுத்த வீடியோடும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு என்னத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் போது இதை நீங்கள் சொன்ன மாதிரி புத்தியில் இன்னுமே வடைக்கு கண்ட்ரோல் போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் ஒரு தடவை மாறி பாருங்களா நீங்கள் ஒரே ஒரு தடவை மாறி பாருங்க வாழ்க்கை மாறுதல் என்ன மாறுங்க நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறாங்கல்ல இப்போ எண்ணெய் பல வாரம் சாப்பிடக்கூடாது குறைச்சலாம் சாப்பிடுங்க அவ்வளோதான் வேண்டான்னு சொல்லலை வேண்டான்னு சொல்லலை நீங்கள் அளவுக்கு அதிகமாக உங்களை அறியாமல் அது நாக்கு என்ன பண்ணும் அது வேணும் வேணும்னு கேட்குங்க நாக்கு தாங்குற அளவுக்கு நீங்களே முடிய வெள்ளை கட்டிங்க உங்கள் உடம்பு எவ்வளோ தாங்குன்றது உங்களுக்கு தெரியும்ல ஒரு தடவை சிரமம் வந்துட்டு அடுத்த சிரமத்தை அடுத்து செய்யக்கூடாது அது வேண்டாங்க இப்போ ஒரு விளக்கு ஏற்றுறோம் ஒரு விளக்கில் முழுக்க முழுக்க அந்த நிறைய ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றுங்க ஒரு முக்கால் எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றுங்க எந்த விளக்கு எரியும்னு பாருங்க முக்கால் அழகாக எரியும் அதுக்கு காற்றோட்டம் அழகாக கிடைக்கும் அந்த எண்ணெய்க்கும் அந்த திரிக்கும் உள்ள அதுவே எண்ணெயை நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த திரி வந்து திணறுங்க எரியாதுங்க அந்த வெளிச்சம் அழகாக எரிய விடாதுங்க சாதாரண அதேமாரி வயிறு ஒரு எட்டு இட்லி பத்து இட்லி கூட நம்ம சாப்பிட முடியும் ஆனால் ஒரு மூணு இட்லி சாப்பிட்டு பாருங்க அழகாக அந்த வயிறு என்ன பண்ணுவோம் அதுக்கு தேவையான உணவு அதை எடுத்துக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கை ஒவ்வொரு செயலை நீங்கள் பாருங்களேன் இந்த விளக்குக்கு ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்க ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணும்னு என்ன பண்ணுவோம் தம் அப்படியே தம்மாகி எரியாது எரிய விடாது அந்த எண்ணெய் யாரும் இந்த விளக்கு தெரிய அதுவே முக்கால் எண்ணெய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளோ பிரகாசமாக எரியும் அந்த விளக்கு பழத்தில் எளிமையான எலுமிச்சம்பழம் பற்றி பேசணும்
பயிரில் சின்னது உளுந்து உளுந்து எவ்வளோ பெரிய உழவைக்கிறது இழவைக்கிறதுங்கிற விஷயத்த சொன்னீங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் கோள்களின் ஆட்சி இருக்குது அப்படிங்கிற விளக்கங்கள் தான் எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருளை சொல்லுங்கள், இந்த பொருள் கிடையாது, நீங்கள் எந்த பொருளை வேணால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நேர்கள் சார்பில் நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம்.